தமிழகமெங்கும் வியாபித்திருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பான வணக்கம். உங்களில் ஒருவன் ரவிச்சந்திரன். எமிசில் நியூ அப்டேட்டாக 0.011 என்கிற வெர்ஷனை கொடுத்திருக்கிறார்கள். இதை நாம் உடனடியாக அப்டேட் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்பொழுதுதான் நாம் ஸ்டூடண்ட் அட்டனன்ஸ் மற்றும் ஆசிரியருடைய அட்டனன்ஸ் கல்வி வளங்களை பார்ப்பதற்காக வேண்டி TNTP இவை அனைத்தும் ஒரே இப்பொழுது கொடுக்கப்பட்டுள்ள நியூ வெர்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஏற்கனவே ஸ்டூடண்ட் அட்டனன்ஸும் TNTP கல்வி வளங்களை பார்ப்பதற்கும் இருந்தது, அனைவரும் அறிந்ததே. இப்பொழுது டீச்சர்ஸ் அட்டனன்ஸ் எவ்வாறு நாம் புதிதாக சேர்த்துள்ளதை பதிவது என்பதை பற்றி பார்ப்போம். வாங்க, நியூ வெர்ஷன் அப்டேட்டை செய்த பிறகு வழக்கமாக யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துவிட்டு சைன்இன் கொடுக்குறோம். கொடுத்தவுடன் இது மாதிரியாக கொஞ்சம் டைம் எடுத்துக்கோம். அதில் அந்த டைம் எடுத்துகிற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்துட்டு இப்போ பாருங்கள், ஓப்பன் ஆகிடுச்சிங்க. இதில் 3 கொடுக்கப்பட்டுள்ளது. ஸ்டூடண்ட் அட்டனன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஏற்கனவே கொடுத்தது தான். இப்போ புதிதாக டீச்சர்ஸ் அட்டனன்ஸும் கொடுத்துருக்கிறார்கள். அதற்கடுத்து TNTP கல்வி வளங்களை பார்ப்பதற்கான வேண்டி அந்த தளமும் கொடுக்கப்பட்டது. இம்மூன்றும் ஒரே ஒரு நியூ வெர்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது நாம் டீச்சர்ஸ் அட்டனன்ஸை தொடுவதன் மூலமாக எவ்வாறு பதிவது என்பதை பற்றி தொடருவோம். தொட்டவுடன் இப்படியாக ஒரு பேஜ் தோன்றுது. அதில் பாருங்கள், டீச்சர்ஸ் இருக்கும். டீச்சர்ஸ் அதை தொடுங்க. தொட்டவுடன் சின்க்ரோனைஸ், அந்த பச்சை கலர் இருக்கிற அம்புக்குறி இருக்கிற அந்த சின்க்ரோனைஸை தொடுங்க. தொட்டவுடன் கொஞ்ச நேரம் டேட்டா சேவ் ஆயிடுச்சு. சேவ் ஆன உடனே ஆசிரியருடைய விவரங்கள் காட்டப்படுகிறது. இது நாம் ஏற்கனவே எவ்வாறு பதிவது என்பது நமக்கு தெரியும். இருந்தாலும் ஆசிரியை அவர்கள் ட்ரைனிங்க்கு சென்ற காரணத்தினால் அதில் அந்த ட்ரைனிங் டீட்டெயில்ஸை எப்படி பதிவது என்பதை பார்ப்போம். இப்பொழுது செலக்ட் என்ற அந்த தலைப்பை தொடுகிறோம். செலக்ட் செய்தவுடனே அட்டனன்ஸ் ரீசன் என்று முன்பு கொஞ்சமாக கொடுக்கப்பட்டது, இப்போது விரிவாக எல்லா விவரங்களும் கொடுத்திருக்கிறார்கள். இதில் எல்லா விவரங்களும் இதில் இருக்கிறது. ட்ரைனிங் என்ற டீட்டெயில்ஸும் இருக்கிறது, மற்ற எல்லா விவரமும் இருக்கிறது. நமக்கு எந்த தலைப்புக்கு நாம் அந்த லீவ் எடுக்கப்பட்டுள்ளதோ அந்த தலைப்பை தேர்ந்தெடுத்து கொள்கிறோம். ஆசிரியர்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ட்ரைனிங்க்கு சென்றிருப்பதனால் ட்ரைனிங் என்ற தலைப்பை நான் தேர்ந்தெடுத்து விட்டேன். அதை தேர்ந்தெடுத்து அதை தொட்டவுடன் அடுத்ததாக கீழே இருக்கிற ஓகே நாம் கொடுத்துடலாம். ட்ரைனிங் டீட்டெயில் தொடுத்தவுடன் தொட்ட பிறகு ஓகேவே கொடுத்துடலாம். ஓகே கொடுத்த பிறகு ஓகே கொடுத்து விட்டோம். கொடுத்தவுடன் அது இப்படியாக பேஜ் தோன்றுகிறது. மேலே பாருங்கள், ஆப்சன்ட் ரீசன் ட்ரைனிங் என்று அதில் வந்து விட்டுருக்கிறது. அதை நாம் பார்த்த பிறகு சப்மிட், மீண்டுமாக சரி பார்த்த பிறகு சப்மிட் கொடுத்துட்றோம். சப்மிட் கொடுத்தவுடன் டீச்சனுடைய அந்த இது ஆப்சன்ட் லிஸ்ட் காட்டப்படுகிறது. என்ன காரணத்தை நாம் தெரியும். அது இப்போ கீழே சேவ் இருக்கிறது. சேவை நாம் கொடுத்துடலாம். கொடுத்துட்ட பிறகு டேட்டா சேவ் ஆகிடுது. கொஞ்ச நேரம் இது போன்றே வந்து சேவ் ஆகிடும். அதில் டீச்சனுடைய அத்தனை அந்த ரீசன் சேவ் ஆகி விட்டது. பேக் பட்டனை தொடுவதன் மூலமாக பின்னாடி செல்கிறோம். இது பாண்டிய தோன்றும். மீண்டும் பேக் தொடுங்க. தொட்டவுடன் இப்பொழுது நாம் பழைய நிலைக்கு சென்று விட்டோம். இப்பொழுது நாம் ஸ்டூடண்ட் அட்டனன்ஸை பதிய வேண்டும். ஸ்டூடண்ட் அட்டனன்ஸில் சில விஷயங்கள் நாம் செய்ய வேண்டி இருப்பதால் மீண்டுமாக அது காட்டப்படுது. ஸ்டூடண்ட் அட்டனன்ஸ் கீழே தொடுங்க. எல்லோருக்குமே தெரிஞ்சது தான், இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை பார்த்து கொள்ளலாம். சின்க்ரோனைஸ் செய்து விடலாம். சின்க்ரோனைஸ் செய்துவிடும். சிறிது நேரத்தில் சின்க்ரோனைஸ் ஆகிவிட்டது. மேலே இருக்கிற ப்ளஸ் குறியை நாம் வழக்கமாக தொடுவது தான், அதை தொடுகிறோம். தொட்டவுடன் மாணவருடைய இப்போது எல்லாமே நாட் மார்க்கடு என்று காட்டப்படுகிறது. இதில் பார்த்துருக்கலையானால் அந்த வகுப்புக்கு நேராக அப்டேட் ஸ்டூடெண்ட் இருக்கிறது. இதை ஒவ்வொன்றாக ஒரு ஒரு கிளாஸுக்கும் எதிரில் இருக்கிற அந்த அப்டேட்ஸ்களை தினமும் நாம்
ஒரு முறை தொட்டு மாணவருடைய ஸ்டூடெண்ட்ஸினுடைய நாம் அந்த டேட்டாக்களை அப்டேட் செய்து கொள்ள வேண்டும். அப்படி அது செய்கிற பொழுது நீங்களே பார்ப்பீர்கள், ஸ்டூடெண்ட்ஸினுடைய டேட்டா அப்டேட் ஆகிவிடும். 5 வகுப்புகளுக்குமாக இப்பொழுது நான் ஒவ்வொரு வகுப்பிற்காக அதை தொடுகிறேன். தொட்டவுடன் சிறிது நேரம் இப்படி எடுத்துக்கொள்ளும். 1வது வகுப்பு, அதுபோல் 2வது வகுப்பு, 3வது வகுப்பு, 4வது வகுப்பு, அடுத்ததாக 5வது வகுப்பும் நான் அப்டேட் தொடுகிறேன். தொட்டவுடன் இது மாதிரி எல்லாம் சேவ் ஆகிடும். வழக்கமாக நம்ம அட்டெண்டன்ஸ் போடுவது உங்களுக்கு தெரியும். 1வது வகுப்பை தொடரும். 1வது வகுப்பை தொட்டவுடன் அடுத்ததாக மாணவருடைய லிஸ்ட்டு காட்டப்படுகிறது. இதில் நாம் எந்த எல்லா மாணவர்களும் வந்துவிட்ட காரணத்தினால் நான் சேவ் கொடுத்துட்றேன். இது ஆரஞ்சு கலரில் அப்படியே தான் இருக்கும். அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. அடுத்த கிளாஸுக்கு போயிடலாம், அதை தொடரலாம். இதிலேயே யாருமே எனக்கு இன்றைக்கி ஆப்சண்ட் இல்லை, அதனால் அதை தொட்டுறேன். தொட்டவுடன் அது கொஞ்ச நேரம் டைம் எடுத்துருக்குது. மீண்டுமாக இப்போ பாருங்கள், 1வது வகுப்பு 2வது வகுப்பு ரெண்டுமே சின்க்ரோன்ஸ் ஆகிட்டு பச்சை நிறத்தில் வந்துவிட்டது. அடுத்ததாக 3வது வகுப்புக்கு யாருமே ஆப்சண்ட் இல்லை, அதனால் அதையும் தொடுறேன். உடனே சின்க்ரோனைஸ் ஆகிவிட்டது. 4வது வகுப்பும் தொடுறேன். 4வது வகுப்பு மாணவருடைய லிஸ்ட் காட்டப்படுகிறது, அதுவும் சேவ் செய்து விடுகிறேன். சேவ் செய்த பிறகு சிறிது நேரம் ஆரஞ்சு வந்து மஞ்சள் பச்சை நிறத்துக்கு மாறிவிடுகிறது. இப்போது 5வது வகுப்புக்கும் தொடுகிறேன், இதுவும் யாரும் ஆப்சண்ட் இல்லை, அதனால் சேவ் கொடுத்து விடுகிறேன். கொடுத்துவிட்டு எல்லா மாணவர்களுடைய வருகை பதிவும் பதிவாகிவிட்டது. ஒரு சில நேரத்தில் இவ்வாறாக வரும். இப்போது 5வது வகுப்பும் சென்க்ரோனைஸ் ஆகி அட்டண்டன்ஸ் முழுமையாக பதிவாகி விட்டது. பதிவான பிறகு வழக்கமாக அந்த மெனு 3 புள்ளி அந்த பட் அதை அழுத்துவதன் மூலமாக நாம் லாக் அவுட் செய்துவிட்டு வெளியே வந்துவிட முடியும். இப்போது லாக் அவுட் செய்து விடுகிறோம், வெளியே வந்து விடுகிறோம்.